ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, வின்ஸ்டர் புரோக்கர். வின்ஸ்டர் புரோக்கர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்காரங்க வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் வச்சு இந்த வெப்சைட் அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, $30 வந்து ஃப்ரீயாக தராங்க. நம்ம அந்த $30 வச்சு நம்ம வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, எப்படி ட்ரேடிங் பண்ணலாம், அதுக்கு சில கேட்டகரிலாம் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற கேட்டகரியில் நம்ம அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் $30 ஏறும். அந்த அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படி ட்ரேடிங் பண்ணலாம், ட்ரேடிங்கில் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணால் வந்து வின் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது ரொம்ப ப்ராஃபிட் எதிர்பார்க்காதீங்க. ஸ்டார்டிங்கில் நம்மகிட்ட $30 மட்டும்தானே கிரெடிட் பண்ணுறாங்க, அதனால் $30 வச்சு பண்ணும்போது நம்ம லோ ப்ராஃபிட் வந்தோடனே நம்ம வந்து வித்துட்டு வெளியே வந்துடணும். அதையும் எப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் வந்து வராது. $30 மேலே மறுபடியும் நீங்கள் $30 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அவங்க $30 இல்லாமல் மறுபடியும் $30 நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நெட்லர், அதாவது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்லர்ன்ற பேமெண்ட் தான் வந்து அதிகமாக வந்து எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்க. அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட நம்ம அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதில் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நான் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வீடியோ கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு அதுக்கும் வீடியோ போடுறேன், ஓகேங்களா. இப்போ இதில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து $30 வரும், ஓகேங்களா. வேறு நீங்கள் இங்கே உங்கள் சைட்லேயே போயிட்டு நீங்கள் சைன் அப்னு கொடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு $30 வராது. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சைட்டு லோட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்குறாங்க. கண்ட்ரியில் கொடுத்துங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட் நேம், நான் சும்மா டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். நான் அதுக்கு பிற்பாடு நான் என்னோடய ஏர்ன் பண்ண நான் வச்சுருக்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வேணுமாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மொபைல் நம்பர் கொடுத்துங்க. மொபைல் நம்பரும் நேமும் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமை வச்சு தான் வந்து அந்த நேமுக்கு தான் நீங்கள் வந்து ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் $30 அமௌண்ட் கிரெடிட் ஆகும், ஓகேங்களா. அமௌண்ட் யாருக்காவது $30 கிரெடிட் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து 2 days வெயிட் பண்ணுங்கள். 2 days கிரெடிட் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட சேட் பண்ணிட்டு கம்பெனியில் பேசிட்டு ஏன் வரல என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டு உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேங்களா. மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கடுத்து இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், நம்பர், கேரக்டர் வர மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. நான் கொடுத்துட்டேன். அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் டைப் வந்து லைவ் அக்கௌண்ட் கொடுங்க. ஏன்னா லைவ் அக்கௌண்ட்டில் தான் நம்ம காசு ஏறணும், அதனால் லைவ் அக்கௌண்ட் கொடுத்துங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கன்ஃபார்ம் தட் ஐ ஆம் நாட் யூஎஸ் பர்சன் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் கொடுத்துட்டு சைன் அப்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் சொல்கிற ஸ்டெப்பில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறாது. ப்ராப்பராக யூஸ் பாருங்கள். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ லாகின் கேட்குது, லாகினை கிளிக் பண்ணுங்கள். லாகினை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வந்திருக்கும் உங்கள் சைட்லேருந்து. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கிங்க. மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி எனக்கு மெயில் வந்துருச்சு. சவுண்டு வருது பார்த்திங்களா, மெயில் வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் வரும் மெயில். இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஒரு இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்குங்க. லோட் ஆகிட்டு இருக்கு, நெட்டு ஸ்லோவாக இருக்குது.
இப்போ லாகின் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இன்னும் மெயில் வெரிஃபை பண்ணல, அதனால் உங்களுக்கு இப்படி காட்டுது. வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த மெசேஜ் வராது, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் தான் வந்து முக்கியம். வியூ பர்சனல் டீட்டெயில்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணு கோட் இருக்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ பர்சனல் டீட்டெயில்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துக்கு தான் வரும். நான் மெயில் ஐடி நான் வெரிஃபை பண்ணல, ஏன்னா அது டெஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுனால நான் வெரிஃபை பண்ணல. ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக அதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறும். அதே மாதிரி ஒரு ஐபிக்கு ஒரு ஃபோனில் ஒன்று யூஸ் பண்ணுங்கள், ஒரு அட்ரஸுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். $30 ஃப்ரீயாக கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு 4-5 யூஸ் பண்ணிடாதீங்க, அக்கௌண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அமௌண்ட் வராது. அதையும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வரும். மெயில் ஐடி கண்டிப்பாக வெரிஃபை பண்ணு சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். மெயில் வெரிஃபை ஆயிடுச்சு. பேஜை லோட் பண்ணோம்னா ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக 100% கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் $10 வரும். அதுக்கோசரம் தான் நான் அதை இது பண்ணேன். இந்த டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டரா மிஸ்ஸஸ்ஸா அப்படின்றதான் கேட்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கிங்க. நேம் இதெல்லாம் மாற்ற முடியாது. நேம் இதெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்கடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத கொடுத்துங்க. அதுக்கடுத்து சிட்டிசன்றதையும் நீங்கள் இது பண்ணிக்கிங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துங்க. அப்படி கொடுத்துட்டீங்க அடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இது காண்டாக்ட் அண்ட் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அட்ரஸை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸு இல்லை இருக்கிற அட்ரஸை கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஏன்னா இதில் சில அட்ரஸ் வெரிஃபிகேஷன்ஸ் ப்ரூஃப் தான் வச்சுருக்காங்க. அது என்னென்னு சொல்கிறேன். அதில் நீங்கள் எதை நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதில் இருக்கிற அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. அட்ரஸு சிட்டி இந்த இங்கே வந்து தமிழ்நாடுன்னு கொடுங்க, ப்ரிவென்ஸில் வந்து தமிழ்நாடுன்னு கொடுங்க. ஜிப் கோடு வந்து கரெக்டாக கொடுத்துருங்க, பின்கோடு போஸ்ட் கோடு தான் அது. கண்ட்ரி, ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் மாற்ற முடியாது. மொபைல் நம்பரில் மேலே இருக்க ஃபோன் நம்பர் அப்படியே கீழே கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து இதை கொடுத்து முடித்ததுக்கு பிற்பாடு கீழே அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இன்வெஸ்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நிமிஷம் லோட் ஆகிட்டு இருக்கு. லாகின் பண்ண சொல்றாங்க, லாகின் பண்ணிக்கோ. லாக் அவுட் செக்ஷன் டைம் அவுட் ஆயிடுச்சு. நிமிஷம் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ப்ரொஃபைல் நம்ம முடிக்கல, கம்ப்ளீட் ஆகி முடியல. அது 100% வரணும். அது வந்துச்சுன்னா மட்டும்தான் அமௌண்ட் ஏறும். நான் சொன்ன பார்த்தீங்களா, முன்ன எனக்கு சூஸ் பண்ணல அக்கௌண்ட். இப்போ வெரிய அது மெயிலில் வந்து கிளிக் பண்ண போட உங்களுக்கு மாதிரி வரும். இதில் பாருங்கள் டைட்டில், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மிஸ்டர் மிஸ்ஸஸ்ஸா யார் அப்படின்றத கொடுத்துக்குங்க. அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சிட்டிசன் இந்தியன் அதெல்லாம் அப்படியே கொடுத்துங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்கள்
அப்லோட் பண்ணுற ப்ரூஃபில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுங்க. அது என்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த ஏதாவது ஒரு ப்ரூஃபில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துங்க. கொடுத்தா தான் போகும். நான் கொடுக்குறேன், சும்மா டெஸ்ட்டாக கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து காண்டாக்ட் அந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷனுக்கு போகும். அப்படி ஒவ்வொன்றுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தலாம் போகும். நீங்கள் ஃபில் பண்ணணும். நான் ஃபில் பண்ணாமே கொடுத்துடலாம் பார்த்தேன். டெமோ தானே காட்டுறோம், உங்களுக்கு ஃபில் பண்ணாமல் காட்டலான்னு பார்த்தேன். அது கொடுக்க சொல்கிறாங்க. நெட் நேம் இங்கே இது சூஸ் பண்ணலையா? உங்களுக்கு எப்படி ட்ரேடிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், அந்த இதுபடி ட்ரேடிங் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் அவங்க டெய்லி ரெண்டு கால் வந்து மெயில் பண்ணுவாங்க, அந்த மெயிலை பார்த்து கூட நம்ம ஆர்டர் போடலாம். கம்பெனிலேருந்தே உங்களுக்கு வந்து டெய்லி ரெண்டு கால்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது நம்ம காலில் வந்து அது மெயில் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும், எப்போ அனுப்புவோம்னு தெரியாது. அதனால் நான் அவளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அடுத்த இதுக்கு வந்துருச்சு அட்ரஸ். அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து எதை ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரூஃபில் இருக்க அட்ரஸ் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துங்க. சும்மா ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், இது தமிழ்நாடு. சும்மா நான் டம்மியாக ஒரு அட்ரஸ் தான் கொடுக்குறேன். சரிங்களா, மொபைல் நம்பர் வந்து மேலே என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் அப்படியே கொடுத்துங்க. இல்லை வேறு கொடுக்குறாலும் கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இமெயில் ஐடிலாம் மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் இருக்கிற அந்த மூணு ஸ்டெப்ஸ் தான் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதை கரெக்டாக கொடுத்தா தான் வரும் அமௌண்ட்டு. அதுக்கடுத்து கேட்குறாங்க பாருங்கள், இன்வெஸ்டர் வந்து எம்ப்ளாய்டா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எம்ப்ளாய்னே கொடுத்துங்க, அதனால் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. இன்கம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்னு கொடுத்துங்க. என்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க, நான் ஐடின்னு கொடுக்குறேன். எஜுகேஷன், நீங்கள் என்ன எஜுகேஷன் கேட்குறாங்க. நான் பேச்சுலர் கொடுக்குறேன். ஆனுவல் இன்கம்னு கேட்குறாங்க. ஆனுவல் இன்கம்ல எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குற மாதிரி கொடுங்க, அண்டர் 50K. அது கீழே அது ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும், அதனால் அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் நெஸ்ட் கொடுங்க. நெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்பாங்க. அந்த இடத்துல ட்ரேடிங்கில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணாதான் $10 கிரெடிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பண்ணேன், எனக்கு $10 கிரெடிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசினேன், அவங்களும் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனிலே பேசினேன். பிலோ 50 lakh, அதாவது எவ்வளோ ட்ரேடிங் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மந்த்லி பிலோ 50 lakh கொடுங்க. இதுலேயும் பிலோ 50 transactions, அதாவது எவ்வளோ வித் ட்ரா பண்ணுவீங்க, அந்த இது ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் பிலோ 50 கொடுங்க. ஹெட்ஜிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங்கிற இதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணி நெஸ்ட் கொடுங்க. நெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது அடுத்த இதில் வரும். அதையும் வந்து ப்ராப்பராக கரெக்டாக கொடுக்கணும். அதையும் எப்படி கொடுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். லோன் கொடுத்துருங்க. சரிங்களா, இதில் ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க.
நெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இதில் நீங்கள் எந்த வித சேஞ்ச் பண்ண தேவை, லீவரேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, எந்த வித சேஞ்ச் பண்ண தேவை அப்படியே நெஸ்ட் கொடுங்க. அதுக்கடுத்து வந்து கிளைம் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், இன்னும் அடுத்து ஃபில் பண்ணுவோம். லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இங்கே நெட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆ, வந்துருச்சு. இது ரெண்டு செக் பாக்ஸையும் நான் கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. நீங்கள் படித்து பார்க்கறனாலும் படித்து பாருங்கள், தப்பு கிடையாது. அதுக்கடுத்து ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும். ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் கரன்சியில் வந்து யூஎஸ்டி கொடுத்துருங்க. அக்கௌண்ட் டைப் ப்ரைம் அக்கௌண்ட் கொடுத்துருங்க, ஓகேங்களா. பாஸ்வேர்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபினிஷிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவோம். அந்த ப்ரூஃப் தான் மெயின், நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த ப்ரூஃபில் தான் நீங்கள் வந்து அங்கே வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் மாற்றி பண்ணிடாதீங்க, அங்கே வேறு இங்கே வேறு மாற்றி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி தான் இப்போ டாக்குமெண்ட் கேட்குறாங்க பார்த்தீங்களா, டாக்குமெண்ட். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுலேயும் கொடுத்துக்கலாம், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கும் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கும் டிரைவிங் லைசன்ஸே கொடுத்துக்கலாம். அப்படி ஏன்னா அதுதான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பில்லு, டேக்ஸ் சர்டிஃபிகேட்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, டிரைவிங் நம்மக்கிட்ட இருக்கிறது மெயினாக டிரைவிங் லைசன்ஸ் தாங்க. அதனால் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. இங்கேயும் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருங்க, இங்கேயும் டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்ததுக்கு பிற்பாடு இங்கே டிரைவிங் லைசன்ஸும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் கேட்கும். அது வந்து அதோடய சைஸ் வந்து 50 MB இருக்கணும். இங்கே ரெண்டு இமேஜும் சூஸ் பண்ணிவிடுங்க. அந்த டிரைவிங் லைசன்ஸில் இருக்கிற இஷ்யூ டேட்டு என்ன, என்றைக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற டேட் இருக்கும், அந்த டேட்டை கொடுத்துட்டு கொடுத்துருங்க. அது கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து இங்கேயும் அந்த டிரைவிங் லைசன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இங்கே ஐடென்டி வெரிஃபை எனக்கு வந்து பாஸ்போர்ட்டும் டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் அதான் டிரைவிங் லைசன்ஸ் தான் மெயின், டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இதை மட்டும் கொடுங்க. இங்கே அந்த டாக்குமெண்ட் நம்ம டிரைவிங் லைசன்ஸில் ஒரு நம்பர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நம்பர் இங்கே கொடுத்துங்க. உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் என்றைக்கு எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்றது கேட்குறாங்க, அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அடிச்சிடலாம். சப்மிட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டு இது முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது உள்ளே ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ப்ரொமோஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த $30 கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த ரெக்வெஸ்ட் கொடுங்க. அப்படி ரெக்வெஸ்ட் கொடுத்து ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த $30 கிரியேட் ஆகிறதுக்கான என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இந்த இது வெரிஃபை ஆகணும், உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரூஃப்லாம் செக் பண்ணி அவங்க அக்கௌண்ட் வெரிஃபைன்னு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக $30 வந்துடும். அதை வெரிஃபை பாருங்கள், எனக்கு வருது பாருங்கள், ப்ளீஸ் காண்டக்ட் அவர் கஸ்டமர் சப்போர்ட்னு வருது. அது ஏன் காரணம் அப்படின்னா என்னோடய இது நான் இப்போ தான் சப்மிட் பண்ணியிருக்கேன், அது வந்து பார்த்தீங்கன்னா 1 days ஆகும் அவங்க வந்து அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு, உங்கள் ப்ரூஃப்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு. வெரிஃபை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மெயில் வரும், மெயில் வந்த இப்போ இந்த ரெக்வஸ்ட்டை கொடுங்க, கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி கொடுத்தும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். $30 கிரெடிட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, கீழே லைவ் சாட்னு ஒன்று இருக்கும், லைவ் சாட்டில் போயிட்டு எனக்கு வந்து இன்னும் $30 கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணினீங்க அப்படின்னாலே அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கனாலே போதும். அது ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் இப்போ லைவ் சாட்டில் போயிட்டு அவங்க பண்ணிங்கன்னா உடனே வெரிஃபை பண்ணிடுவாங்க, வித்தின் 15 minutes அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு பிற்பாடு அவங்க சொல்லுவாங்க 15 minutes கழிச்சு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னாலே ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும்,
அதை ஃப்ரீ டேக் டாலர் கிரியேட் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் மாரி உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேக் டாலர் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு அந்த மொபைல் நம்பரும் போட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரலனா மறுபடியும் லைவ் சேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து மொபைல் வெரிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், எனக்கு அந்த ஓடிபி வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உடனே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்கள் பேரை மட்டும் கேட்பாங்க, நீங்கள் பேரை கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு டேட்டா கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ற ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்கிறேன். இதில் நான் ஏர்ன் பண்ணி பார்த்து வித்ட்ரா பண்ணிட்டேன், அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் நிறையா இந்த மாதிரி இருக்குது. ஃபாரஸ்ட் ட்ரேடிங் நிறையா கம்பெனி பண்ணுறாங்க. ஒவ்வொரு சில கம்பெனியில் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியில் தான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி, இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதனால் நான் இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு டேக் டாலர் வந்ததுக்கு பிற்பாடு சொல்லுங்கள். நான் அடுத்து வந்து வீடியோ வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி அதில் வந்து எப்படி அமௌண்ட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வரும். இது இந்த இதை வந்து எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாலும் இதுதான் உங்களோட ட்ரேடிங்கோட அக்கௌண்ட் நம்பர் 27994 அப்படின்றது பார்த்தீங்களா? இதுதான் ட்ரேடிங்கான அக்கௌண்ட் நம்பர். இது பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ட்ரேடிங்கோட பாஸ்வேர்டு. அது எதில் போய் லாகின் பண்ணி எப்படி வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெலாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா, அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.